ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதற்கமாக ஒரு ஒர்க் ஷாப் போனேன். அந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தோம்னா ஒரு வண்டி வந்து ஒம்பது நேரமாக ரெண்டு நாளாக நோண்டிகிட்ருக்கோம். அந்த ஃபால்ட்டு கண்டுபிடிக்கணும்ல, வண்டி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா போக மாட்டேங்குது. என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. நாங்களும் பிளக்கை மாற்றிட்டோம், காயில் மாற்றி பார்த்துட்டோம், எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். பிக்கப் காயில் முதல் கொண்டு கஸ்டமர் புதுசாக தான் மாற்றிருக்காரு. என்ன ஃபால்ட்னு கண்டுபிடிக்க முடியல. இது வந்து சாதா மாடல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாமே சென்சார் டைப், பிஎஸ்4க்கு அப்புறம் எல்லாம் சென்சார் போட்டதுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் புலம்பிக்கிட்டே இருந்தேன். சரி, இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா, அதே மாடலில் ஏதாச்சும் ஒரு வண்டி இருந்துச்சுன்னா, ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அந்த வண்டியை கழட்டி போட்டு அதில் உள்ள ஜாமெல்லாம் எடுத்து மாற்றி மாற்றி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி ஓகே, அந்த வண்டியில் உள்ள கஸ்டமர் என்ன பண்ணார், பிக்கப் காயில் நான் புதுசு மாற்றிட்டேன் அப்படின்னு இருக்காரு. அதனால் அவன் பிக்கப் காயிலே மாற்றவில்லை. சரி, நான் சொன்னேன் பிக்கப் காயில் மாற்றி பாருங்கடா, யூஸ் என்ன ஆகும் பார்ப்போம்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே அதே பிஎஸ்4 இருந்துச்சு. பிஎஸ்4 இருந்தோடனே அந்த பிக்கப் காயில் கழட்டி, இப்போ இந்த வண்டியில் உள்ள பிக்கப் காயில் கழட்டி ஃபால்ட்டான வண்டியில் நாங்கள் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டுருக்கேன். மேக்ஸிமம் அந்த பிஎஸ்4 பிஎஸ்6 எல்லாமே சென்சார் டைப்புனால குடும்பமான வரையும் வந்து லோக்கல் மெக்கானிக் பார்க்க மாட்றாங்க. பார்த்தாலுமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிருக்கு ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. எதுக்கு தான் இப்படி போடுறாங்கன்னு தெரில. பிஎஸ்4 பிஎஸ்6 எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இப்போ கழட்டி எடுத்து நாங்கள் அந்த வண்டியில் வந்து அதை போட்டு பார்க்கணும். அது இந்த காயின் ஓகே ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கழட்டிட்டுருக்கா போன பையன் கழட்டிட்டாப்புல கழட்டிட்டு இப்போ அந்த வண்டியில் கொண்டு செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வண்டியில் எடுத்தாலும் செட் பண்ணி ஆச்சு. இது எப்படி வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகிருக்கு. அதனால் பிக்கப் காயில் ஃபால்ட் ஆகிருச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஆக்சிடென்ட் போகாது.